ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1226 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 8வது மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து தேவன் உங்களை இந்த நாளில் விசேஷமனமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செல்லுகிற பாதைகளிலே கர்த்தருடைய கரம் வருவதாக. உங்கள் போக்கியும் வரத்தையும் தேவன் இது முதற் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காக விரும்பி கொண்டிருக்கீங்களோ, அது தேவ சுத்தத்தின்படி தகுந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னாவில் வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் கவனத்தோடு கேளுங்கள். தேவன் உங்களுக்கு தேவையான வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்திலே அநேக ஊழியக்காரர்கள் ஊழிய செய்கிறார்கள். 5 வகையான ஊழியர்கள் ஊழிய செய்கிறார்கள். அவருடைய ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இதை பார்க்கிற உங்களுடைய போதகருக்காக இந்த நாளிலே விசேஷமான ஜெபியங்கள், அவங்களுடைய சுகத்துக்காக, பலத்துக்காக தொடர்ந்து இன்னும் அவர்கள் மூலமாய் ஏராளமான மக்களுக்கு சுவிசேஷம் சென்றடைய, சத்தியம் சென்றடைய ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு தேடுங்கள். பைபிளில் தேடுங்கள் தேடுங்கள் சொல்லி அநேக தடவை வருகிறது. ஆனால் இந்த வசனத்தில் இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு, அது மாத்திரம் இல்லை, விரும்புகின்ற பாசம், இதெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய பிஸ்னஸில், ஊழியத்தில் மொத யாரை சார்ந்து செய்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அநேக மக்களை பார்க்கும்போது முதலாவது எதை செய்கிறாங்க அப்படின்னா, வேலையை தான் முதல்ல வைக்காங்க, பின்பதாக என்ன செய்கிறாங்க, கடைசியாக இயேசுவை வைக்கிறாங்க. ஆகவே தான் இந்த உலகத்தில் சில நேரங்களில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வருது, சில சமாதான இன்மை வருகிறது. ஆனால் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை தான் முதலாவது வைக்க வேண்டும், தேவனை தான் முதலாவது வைக்க வேண்டும், அவருடைய நீதியை தான் முதலாவது வைக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி. வேதத்தில் சீமோன் பேதுருவை பற்றி பார்க்குறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய படகில் போய் மீன் பிடிக்கிறார், மீன் ஒன்று கூட அகப்படலை. ஆனால் இயேசு பேசுவதற்கு தன்னுடைய போட்டை கொடுக்கிறார். இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது பட்ட பகலில் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். அதற்கு பின்பு அவன் பிஸ்னஸை முதலாவது வைக்கலை, இயேசுவை முதலாவது வச்சு அவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு பின்பதாக சென்றான். ஆகவே தான் பேதுருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்தார். அவன் மூலமாய் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ரட்சிப்பையும் கட்டளையிட்டார். இன்னொரு மனிதனை பார்ப்போம் என்று சொன்னால், சகேவனுடைய வீட்டில் பாருங்க, ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏராளமான பணங்கள் இருந்தது, பொருட்கள் இருந்தது, அநேக பேர் அவனுக்கு கீழே வேலை பார்த்தாங்க. ஆனால் சகேவனுடைய வாழ்க்கையில் என்னைக்கு முதலாவது இயேசுவை பார்க்க தீர்மானித்து அதற்கு முயற்சித்து கொண்டு இருக்கும்போது தான் இயேசுவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இயேசுவுக்கு பின்பதாக வரும்போது, இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்த போது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தார். அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவர் நீதியை நீங்கள் வச்சுருக்கீங்களா? இயேசுவை முன்னால் வச்சுருக்கீங்களா? இயேசுவை முதலாவது நீங்கள் வச்சா நீங்கள் தினசரி காலையில் எழும்பி ஜெபிக்கிறவங்களாக இருப்பீங்க, வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருப்பீங்க, அவருடைய வழிகளை நீதியை நீங்கள் பின்பற்றுகிறவங்களாக இருப்பீங்க, உங்கள் ஊழியத்தில் இயேசுவை சார்ந்து செய்கிறீங்களா? இதெல்லாம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை இல்லைனா இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் முதலாவது உங்கள் ராஜ்யத்தின் நீதியை தான் தேடுவேன் ஆண்டவரே, அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரே இன்னைக்கு இந்த உலகம் என்ன செய்யுதுனா ஏதோ ஒரு பணத்துக்காக, சமாதானத்துக்காக, பொருட்களுக்காக அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, பிரச்சனை, சண்டை, கூக்குரல், ஏன் வாழ்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஆனால் நம்ம இதெல்லாம் முதலாவது தேடாம இயேசுவை முதலாவது தேடி பார்ப்போம், அவர் நீதியை முதலாவது தேடி பார்ப்போம், மற்ற நம்ம பார்க்குற எல்லாத்தையும் கற்று தந்துடுவார். எனவே இந்த நாளில் நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படி இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன், கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட கர்த்தர் உதவி செய்வான் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு அனுக்கரகம் பாராட்டுங்க. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வசனத்தின்படி மேன்மையாக வைப்பீராக என்று ஜெபிக்கிறேன். பிரயாணப்படுகிற ஒவ்வொரு பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. அவங்க எக்ஸாம் நாட்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நல்ல எக்ஸாம் எழுத கர்த்தர் உதவி செய்யுங்க. பயம் திகில் இல்லாமல் எழுத உதவி செய்யுங்க. குறிப்பாக எங்கள் தேசத்தில் ஆண்டவர் ஆங்காங்கே கலவரங்கள், பிரச்சனைகள், வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதையெல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தை கட்டளிடுவேன் ஜெபிக்கிறேன். பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஏற்றவல்ல சுகப்பிரசவத்தை கட்டளிடுவேன் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் சரீர பலவீனத்தோடு அம்மாத கணக்கில், நாட்கள் கணக்கில் ஆண்டவரே அட்மிட் ஆகியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய சுக பலன, ஆரோக்கியத்தை கட்டளிடுவேன் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுது எங்களோடு கூட இருப்பீராக. தடைகள் விலகட்டும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. அன்று சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மரணாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைகள் ஆயத்தப்படுத்துவோம். ஆமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.